ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இறால் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், மைதா மாவு ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம். இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா 1 ஹவர் ஊற விட்டுருங்க. 1 ஹவர் ஊறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் 65 போட்டிருந்தோம், அதே எண்ணெயில் வந்து நம்ம இதை வறுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் இறா நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இறாவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எறா வறுத்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 பல் பூண்டை சிறுவாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இந்த ஷேப்பில் வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதக்கினே இருக்கிறப்போ நீங்கள் கொடமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1.5 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 to 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கார்ன்ஃபிளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயத்தலை சிறுவா கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த எதாவது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வதக்கிட்டதுக்கு அப்புறமா எறால் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த எறால் மஞ்சூரியன் வந்து சப்பாத்தி கூட, நான் கூட, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும்.